பாப்பு கண்ணா கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. பயிற்சி 2.3ல் அஞ்சாங்கணம். முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன? புரியுதா? இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வுகள்ல அடிக்கடி கேக்குறாங்கடா கண்ணா. இது வந்து போட்டித் தேர்வுக்கான கணக்கு மாதிரி, அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதனால சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆக்சுவலா இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, முற்பகல் பிற்பகல்ன்றது இல்லையா, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து வெறும் 12 தான் வரும். இப்ப மறுபடி நம்ம இப்ப இன்னொரு இது வரணும்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். புரியுதா? ஒரு நாள் சமம் என்னது, 24 மணி நேரம். கரெக்டா? அதுல 12 பிரிச்சோம்னா முற்பகல் பிற்பகல்னு வருது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 100 எது மட்டு 24 கீழ், புரியுதா, எக்ஸ் உடன் ஒருங்கிசை உள்ளது. அதாவது 100 காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு 24. இதுதான் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது வந்து முற்பகல்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்ப கம்ப்ளீட்டா ஒரு 24 மணி நேரம் வரணும் ரைட்டுங்களா. அப்ப என்னன்னா, 100 டிவைடட் பை 24, 100 ஐ 24 வகுக்கணும். புரியுதுங்களா? அதாவது 2 கம்ப்ளீட் ரொட்டேஷன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப எத்தனை 24? அதுவும் அப்படிதான், உடனே தெரியலன்னா கூடாது, இது தெரியும், ரட்டித்தல் நமக்கு தெரியும், 48. அப்ப இது என்னது, 2 24, மறுபடி ஒரு 48 கூட்டுங்க, அப்ப என்ன வருது, 96. அப்ப இது என்னது, 4 24, 4 24 96. அப்ப 4 பெருக்கல் 24 96. அப்ப மீதி எவ்வளவு, 4. நல்லா புரிஞ்சுக்கணும் டிக்கண்ணே, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க. அப்ப நல்லா கவனி, இது வந்து இப்படி வட்டம் போட்டு காட்டு. புரியுதுங்களா? எத்தனை தடவை வருதுன்னா, 24ன்றது இப்ப முற்பகல் பாருங்க 7 அப்படின்னா, மறுபடி 24 மணி நேரம் கழிச்சு அடுத்த நாள் 7 முற்பகல் இது, ரைட்டுங்களா? புரியுதா புரியல? இது வந்து தொடக்கம். இங்கே நீங்க வரும்போது எத்தனை மணி நேரம் கழிச்சு, 1 24, மறுபடி அடுத்த 7 முற்பகல், அடுத்த நாள் 7 முற்பகல்ன்றது அடுத்த 24. அடுத்த நாள்னு போது என்ன வருது, அடுத்தது இன்னொரு 24, மறுபடி என்ன வருது, 24. இதெல்லாம் முற்பகல். அப்ப இங்க முற்பகல்ல வந்து நிக்குது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அதுக்கப்புறம் என்னது, 4. புரியுதா? அப்ப இது என்ன அப்படின்னா, 100 காங்க்ருவன் டு 4 மட்டு 24. அப்ப 7ல வந்து நின்னுருமா, 7 முற்பகல்ல வந்து நிக்குது. புரியுதுங்களா? எதுல வந்து நிக்குது, 7 முற்பகல்ல வந்து நிக்குது. புரியுதுங்களா? அப்ப 8, 9, 10, 11 முற்பகல். புரியுதா புரியலையா? அப்ப ஆன்சர் என்ன அடிக்கணு, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன, 11 முற்பகல். இதுதான் சரியா அடிக்கணு. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப 7 இங்க பாருங்க, மட்டு இப்படி வந்துருச்சு, 1 2 3 4. ஏன்னா இதுல முற்பகல்லதான் முடிஞ்சிருக்குது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் 24ல எட்டேன். 24ன்னு போது முற்பகல் 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 தான் வரும். அப்ப முற்பகல்ல முடியும் போது 8 9 10 11. அப்ப 11 முற்பகல் சரியாடா கண்ணா? முழுமையா எழுதணும்னா அப்படியே எழுதிக்கோ, முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு என்னது, நேரம் 11 முற்பகல் ஆகும். 11 முற்பகல் ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப 24ன்னு வச்சு செய்யறோம். ஒரு பாப்பா கேட்டா, ஏன் மிஸ் 12ன்னு வச்சு செய்யக்கூடாதா? முத அவளை அவ கேட்ட கேள்விக்கு ஒரு சபாஷ் ரைட்டா. இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம்னா, 100 இதுங்க வேற கலர்ல செஞ்சுக்கலாமா, பாவா கேட்ட மாதிரியும் செய்யலாம். 100 காங்க்ருவன் டு எக்ஸ் மட்டு 12. ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கும் ஒன்னும் இல்ல அடிக்கணும். பாருங்க, இங்கே இருந்து இப்ப இங்க வரும், வேற ஒண்ணும் கிடையாது. இது முழுமையா
அப்ப இது என்ன ஆகுதுன்னா பிற்பகல்னு வரும். மறுபடி அடுத்த ரெண்டாவது ரொட்டேஷனுக்கு தான் என்ன வரும், அது முற்பகல்னு வரும், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால எப்போதும் போலவே போடும். 100/12 எத்தனை 12 100 அப்படின்றது தெரியணும், புரியுதுங்களா? எத்தனை 12 100 அப்ப 12 வாய்ப்பாடு கரெக்டா எழுதணும் நீ, சரியா? இப்ப தெரியாத குழந்தை, இப்ப இது வந்து 4ல வந்ததுனால நான் 24 வாய்ப்பாடு எழுதுற, 12 வாய்ப்பாடு தெரியலன்னு எழுதிக்கோங்க. பாருக்கணும் ஒன்னும் இல்ல, 2 4 6 8 0 2 4 6 8 0 அடுத்தடுத்த எண்கள், புரியுதா? 1 2 3 4 5 வரக்கூடாது, 6 அடுத்தது 7 8 9 10 11 வரக்கூடாது, 12. அப்ப 100க்குள்ள எத்த எங்க வருது, 96. 1 2 3 4 5 6 7 8 8 12 96 மீதி என்னது, 4. அதேதான் 24ல செஞ்சதே தான், கொஞ்சம் உனக்கு 12ன்னும் போது இதாவது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப 12ன்னும் போது 8 தடவை வருதா, புரியுதா புரியலையா? இப்ப பாருங்க சும்மா போட்டுக்கிறேன் நான், 1 2 3 4 5 6 7 8 இப்ப என்ன வரும் அப்படின்றத கேளுங்க. இப்ப 8ன்னும் போது முதோ இதுக்கு என்ன வரும், பிற்பகல். அடுத்தது முற்பகல், 7 7 வருதுங்க, புரியுதுங்களா? புரியுதா? 12 12 வரும், 12ன்னா 7 கிட்ட வந்து நிக்கும், புரியுதுங்களா? 7 கிட்ட வந்து நிக்கும் நமக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், இது இது வந்து ஒரு முழுமையான 12 கிட்ட வரக்கூடிய ஒரு சுற்று. இது முதல் சுற்று, இது இரண்டாம் சுற்று, புரியுதுங்களா? அடுத்தது என்னது, பிற்பகல். அடுத்தது என்னது, முற்பகல். அடுத்தது என்னது, பிற்பகல். அடுத்தது என்னது, முற்பகல். கண்ணி இதெல்லாம் புரியறதுக்காக எழுதுற. அடுத்தது என்னது, பிற்பகல். அடுத்தது என்னது, முற்பகல். அப்ப முற்பகல் 7 மணில வந்து நிக்கும், புரியுதுங்களா? இது முதல் சுற்று 7 மணி, இது ரெண்டாவது சுற்று 7 மணில வந்து நிக்கிறது, இது மூன்றாவது சுற்று 7 மணில வந்து நிக்கிறது, 4வது சுற்று 7 மணி, 5வது சுற்று 6வது சுற்று 7வது சுற்று 8 சுற்று முடிஞ்சிச்சு. இப்ப எங்க வந்து நிக்குது, முற்பகல் 7 மணில வந்து நிக்குது. மிச்சம் எவ்வளவுன்னு சொன்னோம் நம்ம, 4. அதேதான் 100 congruent to என்னது, 4 மட்டு 12 புரியுதுங்களா புரியலையா? ரைட் ஆடி கண்ண, புரிஞ்சுதா புரியலையா? ஏன் 96, புரியுதுங்களா? 100 - 96 என்ன வரும், 4ன்னு வரும், ரைட்டுங்களா? அப்ப என்ன வருது, 4ன்னு வருதா? அப்ப என்னது நமக்கு, 7க்கு அப்புறம் 8 9 10 11 ரைட்டா, இதுல வந்து நிக்கும். 1 2 3 4 அப்ப என்ன எழுதிக்கலாம் நமக்கு, 11 முற்பகல். அதனால நீ 24 வச்சும் செய்யலாம், 11 வச்சும் செய்யலாம், புரியுதுங்களா? ஆனா 24ன்னு வரும்போது இங்க என்ன வருது நமக்கு, 4 24 வருது. இந்த மீதி நாளதான் நம்ம இங்க எழுதுறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மீதி வருது இல்ல, ஏன்னா இது என்னன்னு சொல்லிருக்கோம், ஏ காங்க்ருவன் டு பினா, ஏ காங்க்ருவன் டு பி மட்டு என் அப்படின்னா, இந்த பின்றது என்னது, மீதி. இந்த 4 அப்படின்றது என்னது, மீதி, புரியுதா அடிக்கணு? அதனால 12 வச்சு செய்யலாம். ஆனா என்னது, 2 12 24 அதனாலதான் இங்க 4ன்னு வந்திருக்குது, இங்க 8 வந்திருக்குது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால 12 வச்சு தாராளமா செய்யலாம். ஆக்சுவலா அதை வாய் கணக்காகவே போட்டலாம், புரியுதுங்களா? இது என்ன பண்ணலாம், வாய் கணக்காகவே போடலாம். இருந்தாலும் இது இது ரெண்டு ஸ்டெப் செய்யறதுல என்னடி கண்ணா ஆயிடுது, உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. இது மாதிரி நிறைய போட்டி தேர்வுகள்ல கணக்கு கேக்குறாங்க, அதனால கரெக்டா செய்யுங்க. அதனால என்னது, 11 முற்பகல், இதுதான் ஆன்சர். ஏன்னா முற்பகல்ல தான் முடியுது, அதை நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி தெரிஞ்சுக்கோ, இப்ப 24 மணி நேரம்னா ஒரு ஒரு நாள் முடியுது. எங்க நாளை பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. 100 மணி நேரத்துக்கு பிறகு நேரம் அப்படின்னா சும்மா 11 எழுதக்கூடாது. அந்த 11 முற்பகலா பிற்பகலா, 11 முற்பகல். இப்ப நாள் கேட்டதா அந்த நாளோட சேர்த்து எழுதிருவோம், வெறும் நேரம் கேட்கறதுனால வெறும் நேரம் மட்டும் எழுதுவோம்.